வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லெட்டர்ஸ் ரீட் அப்படிங்கிற தலைப்பில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தட் டம் இங்கிலீஷ் புக்கில் இந்த லெசன் இருக்குது, இதை பார்க்கலாமா? த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர் அப்படின்னா, கேஸ்னால் வழக்கு, மிஸ்ஸிங் வாட்டர்னால் காணாமல் போன நீர். சரியா, நீர் வந்து காணாமல் போயிட்டு அப்படின்னு ஒரு வழக்கு. இந்த கதையை பார்க்கலாம், கதை மாதிரி வருது. இந்த படம் கொடுத்துருக்காங்க. த டேங்க் இன் திவ்யாஸ் வில்லேஜ் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை. அதாவது இந்த திவ்யா அப்படிங்கிற ஒரு பாப்பாவோட வில்லேஜ் கிராமம் வந்து எப்படி கிராமத்தில் உள்ள டேங்கு, டேங்குனா வாட்டர் டேங்கு, தண்ணி தொட்டி வந்து ரொம்ப வறண்டு இருந்துச்சு. ட்ரை அப்படின்னா என்னென்னா வறண்டு போய் இருந்தது. அம்மாச்சி பிகேன் டு ப்ரே ஃபார் ரெயின். அம்மாச்சி வந்து என்ன பண்ணாங்க, மழைக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க. அம்மா கலெக்டட் ஆல் த பக்கெட்ஸ் அண்ட் பாட்ஸ் அண்ட் வெசில்ஸ் இன் த ஹவுஸ் அண்ட் ஃபில்டு தம் அப். அம்மா வந்து என்ன பண்ணாங்க, வீட்டில் உள்ள பானை சட்டி எல்லாத்துலையும் எடுத்தாங்க, தண்ணியை சேகரித்து வச்சாங்க. எல்லாம் மழை பெஞ்சுது. அவங்க பிரார்த்தனை பண்ணனால மழை பெஞ்சு மழையில் எல்லா பாத்திரத்துலேயும் தண்ணி பிடிச்சி எரிஞ்சிட்டாங்க. ஃபில்டு தம் அப், அதாவது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. வி நீட் டு ஸ்டோர் ஆஸ் மச் வாட்டர் ஆஸ் வி கேன் சீ செட். அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன சின்ன தண்ணியை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவ சொன்னான், அப்பா கலெக்டர் டூல்ஸ் டு டிக் எ லிட்டில் டீப்பர். அதாவது அப்பா வந்து என்ன பண்ணார்னா, ஆழமாக தோண்டுத கருவிகளெல்லாம் சேகரித்து வச்சார். வி ஜஸ்ட் நீட் எனஃப் அன்டில் த ரெயின்ஸ் அரைவ்ட் ஹீ செட். அதாவது மழை வர நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த கருவிகளை வச்சு தேவையான நேரத்தில் மழை வரும்போது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். திவ்யா காட் அவுட் ஹர் நோட்புக் அண்ட் பென்சில். அதாவது இவன் என்ன பண்ணானா, ஒரு ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் எடுத்துக்கிட்டான். ஷீ புட் ஆன் ஹர் திங்கிங் கேப் அண்ட் ஃபாலோடு ஹர் பேரண்ட்ஸ் டு த டேங்க். இவன் வந்து அவங்க அப்பாவோட பின்னாடி, அம்மா அப்பாவோட பின்னாடி போனான், ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு தலையில். ஷீ எக்ஸாமின் த டேங்க் பெட் க்ளோஸ்லி. அவன் வந்து என்ன பண்ணான், அந்தோடைய அந்த டேங்குடைய பெட்டு, அந்த படுக்கை வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கான். இட் வாஸ் கிராக்ட் அண்ட் டஸ்டி. அது வந்து ரொம்ப வெடிப்பாகவும் அழுக்காக இருக்குது. திவ்யா வாண்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டா, வேறு இந்த வாட்டர் இந்த டேங்கோ, தண்ணி வந்து எங்கே போகுது, டிடிட் ட்ரெயினவே எதுன்னு ஓடிட்டா, வாசி ஸ்டோலன், ஸ்டோலன்னா திருடப்பட்டதா, திஸ் இஸ் எ மிஸ்ட்ரி, இது ஒரு மர்மமாகவே இருக்க அப்படின்னு அவன் நினைக்கான். திவ்யா லவ்டு சால்விங் மிஸ்ட்ரிஸ். இந்த மர்மத்தை வந்து அவள் தீர்க்கணும்னு நினச்சிக்கா. லைக் த டைம், அந்த நேரத்தில் அம்மாச்சி குடின்ட் ஃபைண்ட் ஹர் ரீடிங் கிளாஸஸ். அது அவங்களுடைய கண்ணாடியை வந்து கண்டுபிடிக்க முடியல. திவ்யா ஹேட் ஃபவுண்ட் தம் என்கிற புக். அவள் அந்த ஒரு அவள் கண்டுபிடிச்ச புக்கை வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கான். மார்க்கிங் த பேஜ் சிவாஸ் ரீடிங். அதை வந்து வாஸ்து பார்க்கா. ஐ வில் ஃபைண்ட் தட் வாட்டர், திவ்யா மட்டர்டு டு ஹெர் செல்ஃப். அந்த தண்ணீரை வந்து நான் கண்டுபிடிப்பேன்னு அவளுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டேன். திவ்யா வாக் டு த அதர் சைட் ஆஃப் த டேங்க். திவ்யா வந்து டேங்க்கு மறுபுறமாக என்ன பண்ணால், நடந்து போனால் அங்கே பாஸ்ட் டெட் ஃபிஷ் அண்ட் ட்ரைட் ரீட்ஸ். அதாவது இந்த இறந்து போன மீன்கள் மற்றும் நாணல்கள், இது வந்து அங்கே என்ன செஞ்சது இருந்தது. டூ யூ நோ வேர் த வாட்டர் குட் ஹவ் கான். அவன் கேட்கா, இந்த தண்ணியெலாம் எங்கே போச்சுது? திவ்யா ஆஸ்கிட்ட ஃபிஷர்மேன், அந்த மீன் பிடிச்சவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கான். டவுன் ஸ்ட்ரீம் த ஃபிஷர்மேன் ஜஜஸ்டட். அதாவது கீழ்நிலை, அந்த கீழே உள்ள இடத்துல போயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். திவ்யா ஃபாலோ த ட்ரை ஸ்ட்ரீம் பெட் டவுன் த ஹில். அவனை என்ன பண்ணால், அந்த நீரோட்டத்தை வந்து நினச்சதா பின்தொடர்ந்து போகிறான். அந்த கீழே உள்ள வறண்ட நீரோட்டத்தை பின்னாடி போயிட்டுருக்கான். அட் த பாட்டம் வாஸ் அனதர் டேங். அதாவது அடுத்த தொட்டியை அவன் நினச்சி தான் பார்த்துட்ருக்கான். இட் ஹேட் லாட்ஸ் ஆஃப் கோட்ஸ் பட் நோ வாட்டர். அங்கே வந்து நிறைய ஆடுகள் தான் நிற்க, ஆனால் என்ன இல்லை, தண்ணி. திவ்யா ஆஸ்க் த ஹோட்கேட். ஹோட்கேட்னா ஆடுமே கேள்கிட்ட கேட்கா, என்ன கேட்கா, டூ யூ நோ வேர் த வாட்டர் மேட் பி. அதாவது தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு அவள் கேட்கா. எங்கே வந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கா. அவர் என்ன சொல்வார், அப்ஸ்ட்ரீம் த ஹோட்கேட் ஜஜஸ்டேட். அதாவது மேலே இருந்து அப்படின்னு அவர் சொல்லி கையை காட்டுதார். தேட்ஸ் வேர் ஐ கம் ஃப்ரம் திவ்யாஸ், நான் அங்கேருந்து தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுறேன். நோ வாட்டர் தர், அங்கே இல்லையே அப்படின்னு கேட்கா. ஃபர்தர் அப் தென்
The court guard said, that's where your water comes from. அதனால் அவர் கேட்காரு, உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்காரு. திவ்யா கிளைம்ட் அப் த டேங்க், தொட்டி மேலே ஏறுதான். தென் சி கிளைம்ட் அப் சம் மோர் த மோர் டு எ டேங்க் ஃபர்தர் அப் த கில். அது வந்து மலையில் இருக்க டேங்க் ஏறி போயிருக்கா. தேர் வாஸ் நோ வாட்டர், அங்கே வந்து தண்ணி இல்லை, நோ பேர்ட்ஸ் பறவை இல்லை. தேர் வாஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹே தேர், அந்த ஒரு ஆள் மட்டும் அங்கே இணைஞ்சிருக்காரு, உட்காந்துருக்காரு. ராணி ஐ கனாட் ஃபைண்ட் எனி வாட்டர், நம்ம ராணி எனக்கு வந்து தண்ணி அனுப்ப முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. எனி ஐடியா வெர் இட்ஸ் கோன், ஏதாவது வேறு ஐடியா இது எங்கே போச்சுன்னு ஏதாவது கண்டுபிடிக்க உனக்கு ஐடியா இருக்கா? திவ்யா கால் டு கேர், அவர்கிட்ட வந்து நினச்சி தான் யோசனை வேண்டான்னு கேட்கா. சீனோ ராணி ஃப்ரம் ஸ்கூல், ராணி வந்து அவருக்கு ஸ்கூல்லேருந்தே தெரியும். டவுன் ஸ்ட்ரீம் ராணி கால்டு பேக், அவன் நினச்சி தான் கீழ்நிலை தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுதான். திவ்யா வாஸ் சடன்லி ஆங்கிரி, அவன் நினச்சி தான் உடனே கோவன்ட்டவளுக்கு. சி ஸ்டாம்ப்டு ஹர் ஃபுட், அதாவது அவ கால்களை ஓங்கி தடவுதான். நோ சி ஷவுட்டட், இட்ஸ் நாட், ஐ ஹாவ் சியர்ச் அண்ட் சியர்ச், நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து தேடி தேடி பார்க்கேன், இட் இஸ் நாட் அப் ஸ்ட்ரீம் ஆர் டவுன் ஸ்ட்ரீம், மேலே இல்லை கீழே இல்லை, காட் இட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இதுக்கு அடுத்த பகுதியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.